சித்திரம் பேசுதடியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. நான் எவ்வளவு டெரரானவன் உனக்கே நல்லா தெரியும். அது உன் விஷயம்னு வந்தா சலங்க கட்டி ஆடுவன்னு தெரியும். என் கண்ணிலே மண்ணை தூவிட்டு டிஎஸ்பி கிட்ட என்ன பத்தியே போட்டு கொடுக்க போயிருப்பேனா? உனக்கு எவ்வளவு திமுரு கொழுப்பு இருக்கும்? போட்டு கொடுக்கலாம் போகல சார், ஸ்டேஷனை மாத்தி கொடுங்கன்னு கேக்கதான் போனேன். சார் அதுக்கு காரணம் கேட்டு இருந்தா என்ன சொல்லிருப்ப? அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக. அந்த காரணத்தை நான் நம்பல. நான் மட்டும் அங்க இல்லாம இருந்திருந்தா நீ என்ன சொல்லிருப்ப? குருமூர்த்தி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான், ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றான். பக்கம் பக்கமா அப்படி எல்லாம் புகார் கொடுத்திருப்பாங்க. இல்ல சார். இல்ல நொல்லன்னு பொய் சொல்லாத. இதுக்கு மேல நீ சொல்ற எதைய நான் நம்ப மாட்டேன். இனி உன் வார்த்தைய மட்டும் இல்ல, உன்னை நடல் மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னை ஏமாத்திட்டு இன்னைக்கு டிஎஸ்பி கிட்ட போனவ, நாளைக்கு எஸ்பி கிட்ட போய் நிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அவர் தான் உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராச்சே. என்னை மீறி உனக்கு செலக்ஷன் ஆர்டர் கொடுத்ததே அவர் தானே? பஞ்சாயத்துன்னு போய் நின்னா நிச்சயம் அவர் ஓம் பக்கம்தான் சாய்வார். கண்ணீருக்கு மயங்கர போலீஸ்காரங்கிட்ட நியாயம் ஜெயிக்காது. ஒருவேளை உன் பேச்ச அவர் கண்மூடித்தனமா நம்பிட்டார்னா என் வேலைக்கு ஆபத்தாயிடும். இல்ல சார், நான் உங்க பொண்ணு மாதிரி சார், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் சார். உறவு சொல்லி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? ஒண்ணுங்க நாவ எனக்கு பிடிக்காது. உன்னை பொறுமையா விட்டு பிடிக்கலான்னு தான் நான் முடிவு பண்ணேன். டிஎஸ்பி கிட்ட போய் நீ ஏழ்ரைய கூட்டிக்கிட்ட. இந்த ஸ்டேஷனை விட்டு போகணும் தானே நீ ஆசைப்படுற? கவலை ஏற்படாத, உன் உடம்புல இருக்கிற இந்த யூனிஃபார்மைய நான் கழட்டி காட்டுறேன். என் செல்வாக்க பயன்படுத்தி உன்னை இங்க வர வச்சதே நான் தான் உனக்கு நல்லா தெரியும். நான் ரிஜெக்ட் பண்ணதையும் மீறி நீ இந்த வேலையில சேர்ந்துட்ட. அப்போ நான் உங்ககிட்ட தோத்துட்டதா தான அர்த்தம்? நான் உங்ககிட்ட தோக்க கூடாது, தோக்கவும் மாட்டேன். எண்ணி 30 நாள் நான் உனக்கு கொடுக்கற டார்ச்சர்ல நீ இந்த வேலைய மொத்தமா வெறுக்கணும். இந்த காக்கி யூனிஃபார்மே வேண்டான்னு கலட்டி வீசிட்டு நீ ஓடணும். உன்னை நான் அப்படி ஓட வைக்கல. என் பேரு குருமூர்த்தி இல்ல. குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் சார். இது இல்லன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் சார். நான் மயில அவ்வளவுதானா? நீ கெஞ்சி கெஞ்சி கேக்குறத பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா உங்ககிட்ட இருந்து நான் இன்னும் நிறைய எமோஷன்ஸ் எதிர்பார்த்தேன். உடஞ்சி கதறி அழுது என் கால்ல எல்லாம் விழுவேன்னு எதிர்பார்த்தேன். இதுக்குள்ள முடிச்சிட்டியே, ஓகே. ஆனா நீ என் காலிலேயே விழுந்து கதறினாலும் சரி, உன்னை நான் மன்னிக்கிறதாவும் இல்ல, இந்த வேலையில உன்னை விட்டு வைக்கிறதாவும் இல்ல. எண்ணி 30வது நாள் முடிகிற அன்னைக்கே இந்த ஸ்டேஷன்ல நீ இருக்க மாட்டேன். சித்திரம் பேசுதடியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.